வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் டாக்டர் பீட்டர்சன். இந்த வீடியோவில் அஸ்வகந்த அரிஷ்டம் பற்றி பார்க்கலாம். இதோட பயன்கள் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அஸ்வகந்தாவுக்கு நிறைய பயன்கள் இருக்குது, அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஜென்ரலாக நீங்கள் ஃபிசிக்கலாக வீக்காக இருந்தாலோ, ரொம்ப சோர்வாக இருந்தாலோ, ஒரு ஜென்ரல் ஹெல்த் டானிக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அண்டர் வெயிட்டில் இருந்தாலோ, அதாவது நீங்கள் வந்து வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அஸ்வகந்தா அரிஷ்டத்தை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் வந்து அதிகப்படியான வேலையின் காரணமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாகவோ டிப்ரெஷனாகவோ இருந்தால் இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சரியாக தூக்கம் இல்லைன்னா கூட நம்ம இந்த அஸ்வகந்த அரிஷ்டத்தை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நரம்பு சார்ந்த நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, கிரானிக்காக ரொம்ப நாளாக வந்து எனக்கு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம அதை எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஞாபகம் மறதி இருக்குது, அந்த மாதிரி மெமரி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அஸ்வகந்த அரிஷ்டத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஆண்களுக்கு அஸ்வகந்தா வந்து ஒரு நல்ல மருந்து. திருமணமாகி பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த அஸ்வகந்தா அரிஷ்டத்தை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விருப்பத்தன்மை சரியாக இல்லை, இல்லற வாழ்க்கையில் சரியாக ஈடுபட முடியலன்னா கூட இந்த அஸ்வகந்தா அரிஷ்டத்தை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, பெண்களும் பார்த்திங்கன்னா இதே பர்பஸ்க்காக எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து கருப்பை வந்து ஒரு கருப்பை டானிக்காக நம்ம இதை எடுத்துக்கலாம். அடிக்கடி வந்து மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னா கூட அவங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்களும் சரியாக கருவுறாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த அஸ்வகந்தா அரிஷ்டத்தை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், இந்த அஸ்வகந்த அரிஷ்டம் பார்த்திங்கன்னா முட்டு வலி, முதுகு வலினால் அவதிப்படுறவங்களும் எடுத்துக்கலாம். இந்த அஸ்வகந்த அரிஷ்டம் பார்த்திங்கன்னா முட்டு முதுகு வலியில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இருந்தாலோ, வீக்கம் இருந்தாலோ அதை கம்மி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் முட்டு வலிக்கு முதுகு வலிக்கு எடுக்கக்கூடிய பிற மருந்துகளுக்கு துணை மருந்தாக கூட இந்த மருந்தை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய வயதாகிறதுனால ஏற்படக்கூடிய முட்டு வலிக்கும் நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, இந்த மருந்தை எந்த அளவில் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 2 டீஸ்பூன் அளவு, அதாவது 15 முதல் 30 ml அளவு ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இருந்தாலும் உங்கள் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் எந்த அளவில் எடுத்துக்கலாங்கிறத உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன மூலிகைலாம் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமுக்கரா, தண்ணீர் விட்டான், மஞ்சட்டி, கடுக்காய், மஞ்சள், அதிமதுரம், மரமஞ்சள், நிலப்பூசணி, கோரை கிழங்கு, சிவதை, நன்னாரி, பால்கொடி, சந்தனம், செஞ்சந்தனம், வசம்பு, வெண்கொடி வேலி, தேன் போன்ற மூலிகைகள் இதில் சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மெடிசின்ஸோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.